வேளச்சேரி மன்றத்தை சார்ந்த பேராசிரியர் உமா ஸ்ரீகாந்த் அம்மா அவர்கள். அம்மா அவர்களை பற்றிய அறிமுகம். அம்மா அவர்கள் கடந்த 10 ஆண்டுகளாக நம் மனவளக்கலையில் தொண்டாற்றி வருகிறார்கள். மனவளக்கலையில் எம்ஏ பட்டம் முடித்துள்ளார்கள். பிஜி படிப்பாக மெட்டீரியல் இன் மேனேஜ்மெண்ட் என்ற கோர்ஸை பிஎட் முடித்துள்ளார்கள். வேலைக்கு சென்று கொண்டே வேளச்சேரி மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையிலும் திருவான்மியூர் மனவளக்கலை மன்றத்திலும் சிறப்பாக தொண்டாற்றி வருகிறார்கள். இத்தனை சிறப்பு வாய்ந்த அம்மா அவர்களை உலக சமுதாய சேவா சங்கத்தின் சார்பாகவும் திருவள்ளுவர் மண்டலத்தில் இணைந்துள்ள அனைத்து அறக்கட்டளைகளின் சார்பாகவும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள இருபான்மை என்பவர்கள் சார்பாகவும் அம்மா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வணக்கம், குருவே துணை. நல்ல ஒரு ஆழ்ந்த 9 மைய தவத்தை நடத்தி கொடுத்த ரவி ஐயா அவர்களுக்கு முதலில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு சிறப்பாக தொகுத்தளித்துக் கொண்டிருக்கும் கலாமா அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இங்கு குழுமியிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இங்கு நம்மை அறிமுகப்படுத்திய ராதா பிரகாஷ் ஐயா மற்றும் ஜம்லிங்கம் ஐயா அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனையான மௌனத்தில் இறை தரிசனம் என்ற தலைப்பை எடுத்துக்கொண்டு சிந்தனை செய்ய இருக்கின்றோம். யோக பயிற்சிகளில் மிக உயர்ந்த ஒரு முறை மௌனம்னு சொல்லலாம். மௌனம் சர்வார்த்த சாதகம். மௌனம் இறைவனின் மொழி. மகத்தான சக்தியுடையது மௌனத்தில் நிலைத்து நிற்பது மௌன பயிற்சி. தியானத்தின் முடிவான ஒரு நிலை மௌனம். மெய்பொருளோடு ஒன்று நிற்கும் சத்தியம் என்பது மௌனத்தோட சிறப்பு. இத வார்த்தைகள்னால விளக்க முடியாது என்பதுதான் பெரியவர்களுடைய சத்தியம். இதை எடுத்துக்கொண்டு பேசுவது கூட அவ்வளவு சரியல்ல என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனா இதை என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, மௌனமே இறைவனின் மொழி, தியானம்தான் அதை அடையக்கூடிய வழின்னு சொல்றாங்க. மனம் மெய்ப்பொருளாகவே மாறியதுனால இறைநிலைக்கு என்ன ஆற்றல் இருக்கோ, என்ன சிறப்பு, என்ன தன்மை இருக்கோ அதில் ஆழ்ந்து இருக்கின்ற மனதிற்கு கிடைக்குது. மனம் அடங்கி இருக்கின்ற நிலையை சொல்லும் பொழுது பெரியவர்கள் என்ன சொல்லி வச்சாங்க, சினமடங்க கற்றாலும் சித்தி எல்லாம் பெற்றாலும் மனமடங்க கல்லாருக்கு வாயேன் பராம்பரமே அப்படின்னு சொல்றாங்க தாயுமானவர். ஞானத்தின் உச்ச வரம்புதான் மௌனம் அப்படின்னு சொல்றாங்க ஔவையார் அம்மா. பெர்னார்ட் ஷா சொல்றாங்க, எனக்கு 25 மொழி தெரியும் அப்படின்னு. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு கேட்க அவர், எனக்கு 25 மொழியில மௌனம் இருக்க தெரியும்னு சொல்றாரு. மௌனத்திற்கு மொழி என்பதே இல்லை. அருட்தந்தை சொல்கிற போது, அரசியலில் ஆன்மீகத்தை புகுத்தி வெற்றி கண்ட ஒரு மகான் மகாத்மா காந்திஜின்னு சொல்றாங்க. மௌனம் பத்தி பேசும்போது மகாத்மா காந்திய சொல்லாம நம்ம இருக்கவே முடியாது. இவ்வளவு பெரிய ஆத்ம பலத்தை அவர் எப்படி பெற்றார் அப்படின்னு சொன்னா, அவர் மௌனத்துல பேசா நோன்பல நிலைத்து அதனால் கிடைத்த உறுதி இந்தியாவையே வழி நடத்த உதவியது என்பது பேருண்மை. நாம பேசாத போது இறைவன் பேசுவான். மகர்ஷி இத அடிக்கடி சொல்வாங்க. அருத்தந்தை ஒரு முறை காரைக்கால் மன்றத்துல முத முதல்ல மௌனம் இருந்தார். ஒரு 10 நாள் அவருக்கு நிறைய அனுபவம்.
நாட்கள் கழிந்த பிறகு அவர் ஆனந்தத்திலேயே மிதக்க ஆரம்பித்தார். அப்போது அவர் சந்தேகங்களுக்கு பதில்கள் அகக்காட்சியாகவோ அல்லது கவிகளாகவோ வருவதை உணர்ந்தாங்க. வள்ளலார் இறைவன் என்னுடன் பேசுவான் அப்படின்னு சொல்வாங்க. நான் இத மௌனத்துல உணர்ந்து கொண்டேன் அப்படின்னு வள்ளலார் சொல்வாங்க. மௌனத்தில் இறைவனோடு பேசும் நேரம் மிக உயர்ந்தது என்பதை புரிந்து கொண்டேன் அப்படின்னு அருத்தந்தையும் சொல்வாங்க. காதுகள் பேசாத பேச்சை நீ கேட்டதுண்டா, உன் நாவு அசையாத பேச்சை நீ பேசியதுண்டா, உன் மனம் அலையாத பேச்சை நீ ரசித்தது உண்டா, உன் உள்ளிருந்து வரும் ஒளியை நீ அறிந்தது உண்டா, உன் மிக உயர்ந்த பேச்சை நீ கேள் மௌனத்தில் நிலைத்து. மௌனத்துல நிலைக்கும் பொழுது புலன்கள் கடந்த நிலை அக உணர்வாக நமக்கு கிடைக்குது. ஒரு காலத்துல மௌனத்தில் நிலைத்த ஒரு பெரிய குரு இருந்தார். அவருடைய சீடர் குருவிற்கு யூஸ்வலா பாத்தீங்கன்னா அரசருக்காக பாடுவதுதான் பரணி. அதை இந்த சீடர் தன்னுடைய குருவுக்காக எழுதுறாங்க. இதை அரசவையில அவர் சமர்ப்பித்த போது அவங்க அதை ஒத்துக்கொள்ளல. போரில் வெற்றி கொள்ளும் மாவீரரை தான் அரசர்கள் துதித்து பாராட்டி பாடுவதே பரணி அப்படின்னு சொல்லி, உன் குருவிடம் நீ இவ்வாறு இயற்றியது சரியா அப்படின்னு கேக்குறாங்க. இவங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு குருக்கிட்ட நம்ம கேட்கலாம் அப்படின்னு எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அவர் குரு கிட்ட போறாரு. அவர் எதுவுமே பேசல, அமைதியா உட்கார்ந்து இருக்கார். இவர்களும் அவங்க பக்கத்துல போய் உட்கார்றாங்க. அரை மணி நேரம் ஆயிற்று, ஒரு நாள் ஆயிற்று, யாருமே அசையல, எழுந்திருக்கல, எந்த மன அசைவும் அங்க இல்ல. இரண்டு நாள் முடிந்து மூன்றாம் நாள் வந்தது. அதுவரை அவங்க என்ன செய்யறோம் அப்படின்றது கூட தெரியாம உட்கார்ந்திருந்தாங்க. மெதுவா குரு அசைந்தார். குரு அசைய எல்லோர் மனமும் அசைய ஆரம்பிச்சது. அப்போதுதான் அவங்களுக்கு தெரிஞ்சது, இரண்டு நாட்களாக அமர்ந்து இருக்கிறோம் அப்படின்ற உண்மை அவங்களுக்கு ஒண்ணு புரிஞ்சது. அதாவது கட்டில் அடங்கா இந்த மாபெரும் குருவின் சக்திக்கு முன் எந்த மாவீரனும் ஈடாக முடியாது அப்படின்ற உண்மை. இவரின் மேல் பரணி பாடியது சரி அப்படின்னு முடிவுக்கு வந்தாங்க. எல்லாவற்றையும் ஆளும் மௌனத்தின் சக்தி அது எல்லையற்றது. தியானத்திற்கும் மௌனத்திற்கும் என்ன வேறுபாடு? தியானத்தின் மூலமா மௌனத்துல ஆழ்ந்து போறோம். ஆனா தியானத்தில் தியானம் இருக்கும், தியானிப்பவன் இருக்கிறான், தியானிக்கப்படும் பொருள் இந்த மூன்றும் இருக்கு. ஆனா மௌனத்துல ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருக்கும். அது என்ன அப்படின்னா சும்மா இருத்தல். காண்பவனை கண்டால் காட்சிகள் மறையும்னு சொல்லுவாங்க. உண்மையில் ஆழ்ந்த மௌனம் என்பது இடையிறாத பேச்சு. யார்கிட்ட? இறைவன் கிட்ட. அது புலன்கள் வழியாக வரும்பொழுது தடைப்பட்டு விடுகிறது. மௌனம் குறுக்கிட்டு விடுகிறதுன்னு சொல்லலாம். புலன்களில் செலுத்தும் பொழுது இந்த வயர் வழியா மின்சாரம் போயிட்டே இருக்கு பாருங்க. முனையில ஒரு பல்பு வைக்கிறோம், அப்ப மின்சாரம் பல்பு மூலமா வெளிச்சமா மாறி, அப்போ மின்சாரம் தொடர்ந்து செல்லாம தடை வந்து விடுகிறது. வாய்க்கால்ல நீர் போயிட்டே இருக்கு, எங்காவது மடைய திருப்பி பள்ளத்துல விட்டா நீர் முழுவதும் பள்ளத்துல இறங்கிவிடும். மௌனத்துல இறைவனிடம் இடைவிடாது பேசிக்கிட்டு இருக்கிறோம். அந்த நிலை மாற்றி புலன் வழியா ஓடி வந்து விடுறோம். நான் புலன் வழியாக பேசும் பொழுது
இறைவன் பேச்சை நிறுத்தி விடுகிறான். எப்பொழுது பேசிக்கொண்டே இருப்பவர்கள் இறைவன் கிட்ட பேசும் அனுபவத்தை பெற முடியாது. பேச நோன்பு ஆற்றுங்கள் மனம் பேச மிகுந்த பாடுபடும். நமக்கு தெரியும் மௌனத்துல தொடர்ந்து இருப்பவங்களுக்கு அந்த வார்த்தை வந்து வெளியே விழறதுக்கு எவ்வளவு சிரமப்படும் அப்படின்ற. மௌனத்துல ஆழ்ந்து போவதை தவிர்க்க புலன்கள் என்ன பண்ணும், படாத பாடுபடும். ஒரு முறை அப்படிதான் மௌனத்துல இருந்துகிட்டே இருக்கிறோம், பக்கத்துல வந்து யாரோ சொல்ற வந்து உட்கார்றாங்க, நம் என்னையும் அறியாம பேசிட்ட, அவங்க கிட்ட ரொம்ப அந்த அந்த ஸ்மரணையே இல்லாம பேசிட்டு அப்புறம் யோசிக்கிறேன் எப்படி இப்படி அப்படின்னா. அப்ப இந்த பழக்கத்தை மாற்ற கூட ஆழ்ந்து ஆழ்ந்து போக போக அந்த வார்த்தைகள் கூட வருவதற்கு யோசனை செய்யும். அருத்தந்தை எல்லாவற்றையும் தாண்டி உள்ளே பயணிப்பது மிக பெரிய விஷயம்னு சொல்றாங்க மகரிஷி. நம்ம வாரம் ஒரு முறையோ இருமுறையோ அமாவாசை பௌர்ணமி காலங்கள்ல மௌனம் இருக்க சொல்வாங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் மௌனம் இருக்க சொல்வாங்க. எல்லாவற்றுக்கும் ஒரு சொல்யூஷன், ஒரு தீர்வு கிடைக்கும். அதுவும் முடியலையா, நமக்கு பிடித்தா பிடிக்காதவங்க நம்மை தூண்டும் பொழுது மௌனம் இருந்து பழகுங்கன்னு சொல்றாங்க. ஆனா என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னா, அப்பதான் மௌனம் இருக்கணும்னு நினைக்கும் போது பீரிட்டு கொண்டு வரும். அதாவது என்ன பண்ணிடும், இயற்கை ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சு நம்மளை ஃபெயில் ஆக்கி பேப்பரை நம்ம கையில கொடுத்துரும். நீ உணர்ச்சி பயப்பட்டதானே, நீ கோவப்பட்டதானே, நீ வார்த்தைகளை விட்டதானே, அப்புறம் உனக்கு எதுக்கு மௌனம்னு கேட்கும். பரவாயில்ல, அதுவும் ஒரு அனுபவம் தான். உட்கார்ந்து 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 அழுத்தத்தை மிகுதியாக்கி அந்த நிலையை கூட மாற்றிக்கொள்வோம். பிரச்சனைகளை தவிர்த்து விடுகிறோம். இதனால கிடைக்கக்கூடிய மிக பெரிய நன்மை வந்து மற்றவங்க பேசும்போது நம்ம ரியாக்ட் பண்ணாம இருக்கிறது. இதுவரை மனதிற்கு எட்டாத ரகசியங்கள் எல்லாம் மனதுக்குள்ள வர ஆரம்பிக்கும். அலுவலகத்தில் அப்படின்னு பார்த்தா ஆக்கத்திறனை அதிகப்படுத்தி கொள்ளலாம். வேகமா வந்து மனம் என்ன பண்ணும், மற்றவங்க கிட்ட பேசாத போதே அங்க அப்ளிகேஷன் ஓரியன்டா இருப்போம். மட மடனு என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எவ்வளவு எஃபிஷியண்டா செய்யலாம், எவ்வளவு அமைதியாக செய்யலாம்ன்ற அளவுல நம்மளுடைய செயல் திறன் பெருகி கொண்டிருப்பத பார்க்க முடியும். உயர்ந்த நிலையை அடைந்த நல்ல முடிவுகளை வெற்றிகளை நம்ம பெற இயலும். ஒரு நோயாளி நோயை தீர்ப்பதற்கு மௌனம் இருக்கிறார்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய ஆற்றல் விரயமாகாம சேமிப்புல இருக்கும். நம்ம சாந்தியில போட்டுக்கலாம், யாரோடையும் பேசாம இருந்துக்கலாம். மனத அந்த நேரத்துல அந்த உடல் மேல செலுத்தி பல விதமான தவங்களும் நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. நித்யானந்த தவம், சாந்தி தவம், இப்படி எல்லாம் அந்த நிலையிலேயே ஒன்று இருக்கும் பொழுது மிக உயர்வுல பாத்தீங்கன்னா எந்த இடத்துல நம்ம குவிக்கிறோமோ அங்கு ஜீவகாந்தம் குவிவதனால. மௌனத்துல மகரிஷி குவியாடிய வச்சு சொல்றாங்க தானே, அந்த குவியாடி எல்லா பேப்பரையும் எரிக்கும், ஆனா என்ன ஆகும், அது எரிஞ்சு போகாது. அது போல அந்த ஆற்றல் உள்முகமாக குவிந்து குவிந்து நம்முடைய ஆற்றலை தூய்மையாக்கி நம்ம என்ன பண்ணிடும், விரைவிலேயே குணம் அடைய ஏதுவாகிவிடும். ரெஸ்ட்ல இருந்தா நோய் குணம் பெறும் தானே. மன தூய்மைக்கு மௌனம் தான் சிறந்த பயிற்சி. ஆழ்ந்த மௌனத்துல இருக்கும் பொழுது மகான்கள் ஞானிகளின் எண்ணங்கள் நமது எண்ணங்களாக மாற்ற பெறும். ஏட்டு நிலை கை எண்ணமோ அகண்டாகாரம்னு சொல்லுவாங்க. இது விளையாட்டா, கண்டிப்பாக இல்லை. இதை நம்ம
எழுதி முடிச்ச பிறகு நம்மளா எழுதணும்னு நம்ம எல்லாருமே யோசிச்சிருப்போம். அதாவது நம்மை கருவியாக்கி இறைநிலை வந்து எழுதிவிட்டு போகும், குரு வந்து பேசிவிட்டு போவார். வினை தூய்மைக்கும் மன தூய்மையே அவசியம். மனதிற்குள் மாசிலன் ஆதல் எங்கு ஏற்படும்னா மௌனத்துலதான் ஏற்படும். மாசுகள் எல்லாம் கலையும். யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா, மாணவர்கள் அப்படின்னு பார்த்தா, காரு பைக்கு சைக்கிள் இப்படி எல்லாம் போகும்போது செல்போன் இதெல்லாம் வச்சுட்டு பேசிட்டே போறதுக்கு, பேசாம இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, மௌனமா இருந்தாலே நிறைய ஆக்சிடென்ட்ஸ தவிர்த்துக்கலாம், நிறை சக்திய பெறலாம். அதனால மௌனத்துல தொடர்ந்து பயணம். அலையே அதாவது சொல்லுவாங்க, ஓரத்துல மனமாக இயங்கி கொண்டிருப்பது, உள்ள பயணிக்க பயணிக்க அந்த அலையே நிலையாக மாறி ஒன்று நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அலையே நிலையாக மௌனத்தில் உணரும். அந்த நிலையோடு ஒன்றும் பொழுது ஏற்படும் அனுபவங்களை சொல்லும் போது இறைவனே வந்து சொன்னதாக மகான்கள் சொன்னாங்க. அதை மொழி என்று சொல்வதை விட கருத்துன்னு சொல்லலாம். அசிரதி போல இந்த அனுபவம் அனைவருக்கும் ஏற்படும் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. ஏற்பட்டிருப்பத பொதுவாக உணர்ந்து இருப்போம். இறைநிலையே நம்முடைய உயிரின் மையத்தில் அறிவாக இருக்கிறது அப்படின்றத அகக்காட்சியாக உணர்வு பூர்வமாக உணர்ந்து கொள்வதுதான் ரெவலேஷன். அங்கு போக முடியாதவங்க தெரியாதவங்களுக்கு மற்றவங்க உணர்த்தினாங்க அப்படின்னா எடுத்து சொல்வத புரிந்து கொண்டு நடப்பதுதான் என்லைட்டன்மெண்ட். இது உணர்த்தி உணர்ந்தது, அது தானாக உணர்ந்தது, ரெண்டு தான் இருக்கு. வித்தை என்றால் பிரம்ம வித்தை உயர்வு ஆகும். வேதாந்தம் பேசுவதால் கிட்டிடாது. அத்து விதமாகி அவன் எங்குமாகி அணுமுதலாய் அண்டங்களாகி தாங்கும் சுத்த வெளி அணியமாய் நிறைந்த தன்மை சூட்சமாய் அனுபவமாய் அறிந்து நிற்கும் தத்துவத்தின் முடிவாத தானேயான தனையறிந்த வித்தை அது. தர்க்கம் வேண்டாம்னு சொல்லுவாங்க அருத்தந்தை. அவனை அவன் உணரும் போது அது ரெவலேஷன், அது ரிவீலிங். நேச்சர் ரிவீல் இட்ஸ் ஓன் சீக்ரெட்ஸ் டு மேன் வென் ஹி அப்சார்ப்ஸ் வித்இன் தி ஸ்டேடிக் ஸ்டேட். இறைநிலையோடு கலக்கும் பொழுது தானாகவே இறைநிலையின் எல்லா தத்துவங்களும் மனதிற்கு மொழியாக விளங்கும். அந்த வகையில் அதை பெறுவதற்கு அனைவரும் தகுதியுடையவர்கள்தான். அடக்கம் அமரருள் உயிக்கும் என்றால் அங்கு தன் முனைப்பு அரும். நாம் வேறாக இருக்கிறோம், வேறாக இருக்கிற வர அந்த முனைப்பு தான் இருக்கும். அந்த முனைப்பு கூட மௌனத்தில் அடங்கி போகும். ஸ்பாஞ்ச தண்ணீர்ல போட்டா அது தண்ணீர்ல எப்படி இருக்கும்? இப்போது தண்ணீர்ல ஸ்பாஞ்ச், ஸ்பாஞ்ச்ல தண்ணீர் தான். மகரிஷி சொல்லுவாங்க, பயருக்குள்ள நீர், நீருக்குள்ள பயர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மனிதனுக்குள் இறைவன், இறைவனுக்குள் மனிதன். அலைநிலையில் இருந்து சிறுக சிறுக பயின்று நிறை நிலைக்கு கொண்டு வருவதுதான் தவம். ஆலயம் ஆன்மா, ஆ ஆன்மா பிளஸ் லயம், உயிரில் ஒடுங்குவது. இந்த பேறு காலத்தில் அவங்க அவங்க அனுபவத்திற்கு ஏற்ப அது கிட்டும். எந்த அளவு கிட்டுதோ பாவ பழி செயல்களிலிருந்து அப்பொழுதுதான் விடுபெற இயலும். அந்த அளவிற்கு தான் வாழ்வுல பாத்தீங்கன்னா இன்பமும் மகிழ்ச்சியும் இருக்கும். நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா
கண்டபடி வாழ்றவங்க ஒரு யங்ஸ்டர்னு வச்சுக்கோங்க, ஒரு 20 வருஷம் கழிச்சு எந்த முன்னேற்றமும் இருக்காது. அதே நிலையில எப்படி வாழ்ந்தாங்களோ அதே போல வாழ்ந்து கொண்டே இருப்பாங்க. கொஞ்சம் இந்த தவம் சிந்தனை, நம்ம தவம் நிறைய பாத்துக்கிறோம், நிறைய படிச்சுக்கிறோம், நிறைய கேட்டுக்கிறோம், இது ஒரு ட்ராக்ல போய்கிட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையில நடக்கிறது அது ஒரு ட்ராக்ல போய்கிட்டு இருக்கோம். படிக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒன்னா இருக்கும். இந்த ரெண்டையும் சேர்க்கறது என்னன்னா அகத்தாய்வும் மௌனமும் தான். என்ன சொல்லுவாங்க, ஆங்கர் ஃபாஸ்ட்னஸ் சொல்லுவாங்க. அந்த இணைக்கும் பாலமாக அந்த ஆங்கர் ஃபாஸ்ட்னஸ்னால இந்த இதுல பார்ப்போம் இல்லையா, ரயில்வே ட்ராக்ல சேர்க்கிற இடமாக இருப்பது. இல்லைன்னா அந்த ஒரு ட்ராக்னால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்ப எந்த ஒண்ண கற்றுக்கொண்டாலும், அதை படிச்சாலும் தெரிந்து கொண்டாலும், அதை நாம பயன்படுத்தி கொள்ளும் பொழுதுதான் முழு பயனையும் நாம பெறுகிறோம். அதாவது வெளிநாட்டுல ஒரு 20 பேரை தேர்ந்தெடுத்து 10 பேரா 2 குழுக்களா பிரித்து அவங்களுக்கு 100 நாள்ல முடியக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட கொடுத்துடுறாங்க. முதல் 10 பேருக்கு மௌன நிலை பயிற்சியை கொடுக்குறாங்க. அவங்க வேலை செய்யறதுக்கு முன் ஒரு அமைதியான இடத்தை தேர்ந்தெடுத்துக்கிட்டு உட்கார்ந்து கண்ணை மூடி அவங்களுக்கு வரும் சின்ன சின்ன எண்ணங்கள் எல்லாம் வரும் இல்லையா, இதையெல்லாம் கவனிக்காம மனத வெறுமையாக வச்சு பழகிறதுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. அப்ப அந்த 10 பேருக்கு எந்த தனி சிறப்பு பயிற்சியும் கொடுக்கப்படல. குறிப்பிட்ட சில நாட்களுக்கு பிறகு மௌன பயிற்சியில் உள்ளவர்கள் 100 நாட்களில் முடிக்கக்கூடிய வேலையை 45 நாள்ல முடிச்சிருக்காங்க. அவர்களிடம் கண்ட மாறுதர்கள், அவங்க முகத்துல ஒரு தெளிவு, தேஜஸ், பார்வையில தீட்சண்யம், மனதுல ஒரு அமைதி, தெளிவாக சிந்தித்து செயல்படும் நிலை, அவர்கள் வேலையை தெளிவாக செய்யும் திறன், எல்லாமே அதிகரிச்சு இருக்கு. நம்ம கிட்ட இருக்கா? அப்ப இது போல வளரும் நம்ம வீட்டுல குழந்தைகள் கூட. அவங்க வாழ்க்கையில நான் சொல்றேன், நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அப்படியே இருக்கிற குழந்தைகள் அப்படியே இருந்துட்டு போகுது. இப்படி படிப்படியாக தன்னை செதுக்கி கொண்டு உயர்த்தி கொண்டே வரும் குழந்தைகள் பிரகாசமாக இருக்கின்றது. அந்த வாழ்க்கையில நிலவுகிற அமைதி, எல்லாரையும் அரவணைத்து போகக்கூடிய திறன், வெற்றி, இதையெல்லாம் நாம அனுபவபூர்வமாவே பாக்குறோம். அதனாலதான் அடிக்கடி சொல்றோம், இளைய சமூகத்தினர் இதுக்குள்ளார வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவா சில செயல்கள் செய்து முடிக்கும் வரை சிலர் பேசாம இருப்பாங்க, நம்ம பார்த்திருப்போம். அதை பத்தி மூச்சு விட மாட்டாங்க. மனதையும் ஆற்றலையும் செதற விடாமல் இருக்கும் பொழுது அது வெற்றியை கொடுக்கும். இதன் மூலம் ஒரு மனிதன் தன்னையே உள்நோக்கி பார்க்கும் திறன் அதிகரிக்குது, ஞானம் வருகிறது. மௌனமா இருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல் இருக்கும் பொழுது இது சாத்தியமாகுது. மௌனம் வெளியில எங்கும் கிடையாது, மௌனத்தில் அவன் மட்டும்தான் இருக்கலாம் அப்படின்னு அவங்க கண்ட அனுபவத்தை தான் நமக்கு கொடுத்தாங்க. மௌனம் என்றாலே நமக்கு உன்னதமான நிலையில் இருந்த மகான் ரமண மகரிஷி நினைவுக்கு வருவாங்க. மௌனத்துல அவர் மிக உன்னதமான அனுபவங்களை பெற்றாங்க. நடந்த நிகழ்வு ஒன்று, தன்னுடைய 16ஆம் வயதுல அவர் பூரணத்துவம் அடைந்த ஒரு நிலையில இருந்தார் ரமணர். அவங்க ஞானிகள் பாத்தீங்கன்னா மௌனம் என்றாலே தனிமைய விரும்பினாங்க. ரமண மகரிஷி அந்த விருட்சாட்சி குகையில போய் அடிக்கடி மௌனம் இருப்பாங்க. 2-3 நாள் அங்க தங்குவார். 2 சீடர்கள் பாத்தீங்கன்னா அவர் கூடவே போவாங்க பணிவிடை செய்யறதுக்காக. அவர் எதுவுமே கேட்க மாட்டார். சீடர்கள் ஏதாவது கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுதான் உண்டு. அது போல இருக்கும் பொழுது ஒரு முறை ரமண ஆழ்ந்த நிலையில இருக்கும் பொழுது 2 சீடர்கள்
தங்களுடைய பணியை செல்ல செய்யறதுக்காக கீழே இறங்கி வராங்க. அந்த நேரத்துல அவர் அங்க இருக்கிறத கேள்விப்பட்டு அன்பர் ஒருவர் வராரு. அப்ப அந்த சீடர்கள் ரெண்டு பேரும் இல்லையா, இந்த இவர் வந்தவர் பாத்தீங்கன்னா வட மாநிலத்தில இருந்து வராரு, அவர் ரமணர் உண்மையிலேயே நல்ல ஒரு நிலையில இருக்காரா அப்படின்னு பரிசோதனை செய்யறதுக்காக வராரு. வடக்கே பச்சை மிளகாய் சாமியார்னு ஒருத்தர் இருந்தாராம். அவரு என்ன பண்ணுவாங்களா, நிறைய பச்சை மிளகாய் எடுத்து அவரே வந்து அவர் பச்சை மிளகாவ வந்து அவர் மேல வந்து பூசுவாங்களாம். அவருக்கு அது எரியவே எரியாது. அவர் அப்படி ஒரு சாமியாரம். பிராமண மகரிஷிய பெரிய சாமியார்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாரு, பித்து குளித்தனமா பச்சை மிளகாய மகரிஷி மேல தடவி பார்க்கணும்னு ஆசைப்பட்டு அங்க போறாரு. அதாவது வேலை மனக்கட்டு அதையெல்லாம் அரைச்சி எடுத்துக்கிட்டு இவர் எங்க இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டு அந்த குகைக்கே வராரு. அந்த நேரம் பார்த்து அந்த ரெண்டு சீடர்களும் கீழே வேற வந்துட்டாங்களா, இவர் போன நேரம் அங்க மௌன நிலையில கண் அப்படியே உட்கார்ந்துருக்காரு ரமண மகர்ஷி. மெதுவா இவர் போற அந்த 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 கண் முழிக்கிற நேரம் வந்துட்டதுனால இவர் அவர் பாத்தீங்கன்னா கண் முழிச்சு பாக்குறாரு. இவர் கேக்குறாரு, சாமி உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா அப்படின்னு. அவர் மௌனத்துல நிலைத்து இருந்ததுனால இம்முன்னு கூட சொல்லல, அவர் அமைதியா இருக்கிறாரு. இவராகவே எங்க ஊர்ல பச்சை மிளகாய் சாமியார் இருக்கிறாரு, அவர் மேல பச்சை மிளகாய எவ்வளவு வேண்டும்னாலும் தடவலாம், நீங்களும் சாமியார் தானே, உங்க மேல அரைச்சு பார்க்கலாம் அப்படின்னு ஆசையா இருக்கு, செய்யலாமான்னு கேக்குறாரு. அதற்கு மகரிஷி எதுவுமே சொல்லல, ரமணர் அமைதியா உட்கார்ந்துருக்கு. அப்ப அவரு அப்படி உட்கார்ந்துருக்கிறத பார்த்துட்டு உங்க மௌனம் சம்மதமாக எடுத்துக்கிட்ட சாமின்னு சொல்லிட்டு அவர் உடல் முழுவதும் இந்த மிளகாய தடவி விட்டுறாரு. ரமணர்கிட்ட எந்த மாற்றமும் இல்லை, உண்மையில நீங்களும் பெரிய நிலையில் உள்ள சாமி தான் அப்படின்னு இவர் சர்டிபிகேட் கொடுக்குறாரு. அம்மா சர்டிபிகேட் கொடுத்துட்டு இவர் பாட்டுட்டு கீழே இறங்கி போயிடுறாருங்க. ரமணர் அப்படியே உட்கார்ந்துருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு கீழே இறங்கி போன சீடர்கள் திரும்பி வராங்க. வந்து பார்த்தா இவர் உடம்பு பூரா பச்சை மிளகாய் இருக்கு. அப்படியே இவங்க பதறி போய் தண்ணிய கொண்டு வந்து அவர் மேல வாலி வாலியா ஊத்துறாங்க. அஞ்சு முழுவதும் அவர் எதுவுமே பேசல. அடுத்த நாள் அவர் மௌனத்தை முடித்த போது கேக்குறாங்க, என்ன சாமி நீங்க கையவாது ஆட்டி வேணா அப்படின்னு சொல்லிருக்கலாமே, தலையாவது ஆட்டி இருக்க கூடாதா அப்படின்னு கேக்குறாங்க. உங்களுக்கு எரியலையா அப்படின்னு, எவ்வளவு துன்பமா உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரமணர் சொல்றாங்க, ஆரம்பத்துல கொஞ்சம் துன்பமா தான் இருந்தது, அந்த துன்பத்தின் மூலமா என்கிட்ட ஏதாவது மாற்றம் வருகிறதா என்று இறைவன் வைக்கும் சோதனையா நான் அதை எடுத்துக்கிட்டேன். அதனால முதலில் துன்பமாக இருந்து அப்புறமா என்னாச்சு, இன்பமாக இந்த அனுபவம் ஆனந்தமாக இருந்தது அப்படின்னு ரமணர் சொல்றாங்க. எத்தனை ஒரு பூரணத்துவம் அந்த ஒரு சின்ன வயதுல பாருங்க, ஞானிகள் எப்படி எல்லாம் இருந்து இருக்காங்க பாருங்க. மகரிஷி அன்பொழில எழுதுறாங்க, ஒரு சமயம் சிலர் கேள்விப்பட்டு ரமணர பார்க்க போறாங்க. அங்கு சத்சங்கத்துல வந்து உட்கார்றாங்க. அவங்க அமைதியா எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருந்தாங்க என்று அவங்களுக்கே தெரியல. மௌனம் கலைந்த போது அவங்க கேள்விகளுக்கெல்லாம் பதில் கேட்காமலே ரமணரிடம் இருந்து வந்தது. மகிழ்ச்சியோட திரும்பி போயிடுறாங்க. பட்டினத்தார் கேட்கிறார், அதாவது ஒரு அருட்புறம் புலம்பல்னு சொல்லலாம், வாக்கிருந்து நிற்கின்ற மௌனம் அது கிட்டாதோ, வெட்ட வெளி கிட்டாதோ அப்படின்னு குரு கிட்ட கேட்கிறாரு. பேசாமல் இருக்கிறது அவ்வளவு எளிதான காரியம் இல்ல, ஆனந்த நிலை வரும் வரையில மனம் உயிரில் நிலைத்து
அதையே பார்த்துக்கிட்டு இருக்கணும். குழந்தைய பிரிச்சு கூட்டிக்கிட்டு போனா அதனுடைய தலை அம்மா இருக்கிற திசை நோக்கியே இருக்கும் இல்லையா? அதே போல எந்த வேலை செஞ்சாலும் மனம் உயிரை நோக்கியே இருக்கணும், சலனப்படாம இருக்கணும். எல்லா ஞானிகளும் கண்டிப்பாக இந்த நிலையில தான் இருந்தாங்க. இப்படி இருந்தா மௌனம் நம் வசப்படும். மௌனத்தின் பெருமைதனை யார் எவருக்கும் முன் படர்ந்து வாயால் சொல்லக்கூடும். மண் மௌனம் இப்படி இருக்கணும், இப்படி இருக்கும் அப்படின்னு யார் யாருக்கு சொல்வது? மௌனம் உச்சத்திற்கு போகும் பொழுது அது பிரம்மத்தோடு ஐக்கிய நிலை பேரானந்த உணர்வாக மாறி போகும். அந்த நிலைக்கு போன பின் யார் யாருக்கு அதை எடுத்து சொல்ல முடியும்? ஆணவம் கண்மம் மாயை அங்கு அற்று போகும். அந்த வெட்டு வெளியோடு கலக்கும் பொழுது மட்டும்தான் இது சாத்தியம். மகரிஷி உயர்ந்த ஒரு சூட்சமத்தை சொல்லி கொடுத்திருக்காங்க. எதுவும் முடியலன்னா கூட அதை என்னால முடியலன்னு அப்படியே ஒரு சரணாகதியில இருக்கும் பொழுது அந்த இறை நிலையோடு கலந்து விடும் பொழுது அது டேக் கேர் பண்ணிக்கும். எக்ஸலண்டா அது என்ன ஆயிடும் அப்படின்னு சொன்னா நம்மை வந்து நம்மோடு அதாவது அது டேக் கேர் பண்ணிப்போம். அது அது வேலைய இருந்து நமக்குள்ளாக இருந்து செய்து முடிப்போம். இது இந்த ஆற்றலை நமக்கு கொடுக்கக்கூடிய தன்மை மௌனத்துல ஆழ்ந்து நிற்கும் பொழுது, உள்ளே திரும்பும் பொழுது, ஒடுங்கி கொள்ளும் பொழுது இறைநிலையோடு இணைந்து கொள்ள முடியும். ஐஸ் கட்டிய சமுத்திரத்துல போட்டா அது கரைந்து சமுத்திரம் ஆகிறது மாதிரி இறைநிலையோடு பதிவுகளால் உறைந்து இருக்கக்கூடிய மனது அகண்ட அகாரமாக இருக்கக்கூடிய மெய்ப்பொருளோடு சேரும் பொழுது நாம் வேறு, இறைநிலை வேறு என்று சொல் இல்லாம இரண்டர கலந்து மனம் தூய்மையாகி தன்னிடம் உள்ள கலகங்கள் முற்றிலும் நீக்க பெற்று இறைநிலையின் தன்மைகளை மனம் பெற்று அது வெளிவரும்போது எல்லாருமே இறைநிலையாக பார்க்கக்கூடிய தன்மை வந்துவிடுகிறது. அனைவரும் இறைவனே, இறைவியே. பாரதியார் இதையேதான், உயிர்கள் எல்லாம் தெய்வமின்றி பிறர் ஒன்றும் அங்கு இல்லை, எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா அப்படின்னு சொல்றாங்க அருத்தந்தை. இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா அப்படின்றாங்க. இந்த அனுபவத்தை மௌன நிலையில தான் நாம பெற இயலும். எத்தனை படிச்சாலும் அனைத்தையும் உணர்வு பூர்வமா கேட்டாலும் எல்லாவற்றையும் உணர்வு பூர்வமாக, அந்த உணர்வு பூர்வம் அப்படின்றதுல அத்தனை அர்த்தம் பொதிந்து இருக்கு. அதுவாக மாறி நிற்கக்கூடிய நிலை அதை தான் நம்ம உள்வாங்கணும். அகம் புறத்தில் லயமாக அனுபவம் பேரின்பம் அன்றோ அச்சரங்கள் கொண்டு எழுத முடியாது இந்த ஆனந்த அனுபவத்தை அப்படின்றாங்க அருத்தந்தை. ஆழ்ந்து போக போக ஞானியரின் அனுபவத்தை பெற இயலும். புத்தர் வந்தார் பாடம் எடுக்க, ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பேசாம உட்கார்ந்திருந்தார். பின் பாடம் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரே ஒரு சீடன் மட்டும் புத்தரை பார்த்து சொன்னான், பாடம் புரிந்தது என்றான். மௌனத்தின் மூலமாக உணர்த்தக்கூடிய விஷயத்தை மௌனத்தின் மூலமாகத்தான் உணர்த்த இயலும் இல்லையா? மௌன மொழி பொது மொழி, இறைவனின் மொழி மௌனம். அதிலிருந்து அத்தனை சத்தமும் பிறக்குது. மொழிக்கு மூலம் மௌனம். அதன் சிறப்பை சொல்றதுக்கு வார்த்தை எந்த மொழியிலையும் இல்லை. மௌனத்தின் உன்னதத்தை மகரிஷியின் மூலம் நமக்கு எடுத்து காட்டிய, அதாவது மகரிஷிக்கு முன்னாடியே நமக்கு எடுத்து காட்டிய நபர்கள் யாரு அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து ரமண மகரிஷியும்
மகாத்மா காந்தியும் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்ப மௌனத்தின் போது மாபெரும் நிகழ்ச்சி நம்ம ஆன்மாவுக்குள்ள நடக்கும். அதாவது நாம பேசாத போது இறைவன் பேசுவான்னு பார்த்தோம். நம்ம எண்ணங்கள் வந்து மனதின் கூச்சல் தான். மனையில் அலை என்பது ஜீவகாந்தத்துடைய அலை தான். இந்த ஜீவகாந்தம் பஞ்சத்தன் மாத்திரையா வரும்போது அந்த காந்தம் வந்து என்ன ஆகும், கூடவே தொடர்ந்து வரும். அதுதான் வெளிச்சமா மாறி வெளிச்சத்தை உணர்த்துது. இது போல நமக்கு தெரியும் காந்தம் இறைநிலையின் அம்சம். அனைத்தையும் சிறுக்கி நமக்குள்ள கருமயத்துல பதிவு செய்து வைக்கிறது இறைவன்னு சொல்லலாம், இறைநிலைன்னு சொல்லலாம். அந்த இறைநிலை உணர்வதற்கு ஜீவகாந்த சக்தியில அழுத்தம் வேண்டும். இருக்கா? இப்ப தியானம் அழகா ரவி ஐயா கொடுத்தாங்க. என்ன பண்ணிட்டோம்? போதிய அளவுக்கு அந்த அழுத்தத்தை சேகரிப்பதற்கு சேகரித்து வச்சிடணும். ஆனா என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொன்னா, இந்த ஆற்றலை விரயம் செய்யாம டேம் மாதிரி ஸ்டோர் பண்ணி இருக்கிற இந்த மௌனத்தை ஆற்றலின் அணைக்கட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஆற்றலை சேகரித்து நமக்குள்ள தக்க வைத்து கொள்ளணும். அந்த என்ன பண்றோம், அந்த அழுத்தத்தை சேகரிப்பதற்கு முன்னதாகவே அதை செலவு செய்து விடுறோம். உணர்ச்சி ஏற்பட்டு செயல்களை செஞ்சுட்டோம். அவ்வப்போது அதிகமாக செலவு செய்து விடுறதுனால ஜீவகாந்தத்துல போதிய அழுத்தம் இல்லை. எந்த அளவுக்கு இந்த அழுத்தத்தை பெருக்கி கொள்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த நமக்கு இந்த முகவசியம் ஜவசியம் எல்லாம் ஐயா சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில கூட எல்லாமே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வெற்றியாக இருப்பதற்கு இந்த பூதிய அழுத்தத்தை நமக்குள்ள அணைக்கட்டு போல சேகரிப்பதற்கு இந்த மௌனம் உதவியாக இருக்கும். நம்ம ஏன் அப்படின்னா, இந்த மௌனத்துல நம்ம உட்பொருளோடு தொடர்பு கொள்றோம். நம்முடைய உட்பொருள் என்ன? இறைநிலை தானே. எனக்கு இந்த மௌனத்தில் என்னென்ன கிடைக்கிறதோ அதை வைத்து கொண்டு, அதை பெரிய பொக்கிஷமா வைத்து கொண்டு, அதனால் பெற்ற அனுபவங்களை நான் பின்பற்றி வாழ்வேன் என்று நல்ல மனதோடு மௌனம் மேற்கொண்டா எல்லாமே நமக்கு கிடைக்கும். நமக்கு நம்ம மனதின் பதிவுகளா உள்ள தேவையானது தேவையில்லாதது எல்லாம் மௌனத்துல உட்காரும் போது வெளியே வரும். கிணத்து தோண்டும் போது வர கல்லு மண்ணு போல, இது இது நமக்கு தேவை, இது இது நமக்கு தேவை இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு என்ன அதையெல்லாம் குறித்து வைத்து கொள்ளணும். இந்த செயலை திருப்பி திருப்பி நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த செயலை திருப்பி கொள்வேன், இவங்க கிட்ட பெரிய விரோதம் இருக்கு, இது தேவைதானா தேவையில்லை அப்படின்னு கண்டு அவங்கள வாழ்த்திக்கிட்டே இருந்து ஒரு மூணு நாள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு மூணு நாள்ல அந்த விரோதமே இருக்காது. அந்த மாதிரியான ஒரு அந்த பதிவுகளை எல்லாம் நம்ம மாற்றிக்கொண்டு அதெல்லாம் வலிச்சு தூர போட்டுடணும்னு சொல்லுவாங்க அருத்தந்தை. அப்பதான் மனம் தூய்மையா இருக்கும். அப்ப அந்த பதிவுகள் எண்ணத்துல திருப்பியும் வந்தா மறுபடியும் சங்கம் போட்டு சரிப்படுத்தி கொள்ளணும்னு சொல்லுவாங்க. இந்த செலவு செய்யாம மௌனத்துல அப்படியே அந்த ஜீவகாந்த சக்தி இருக்கும். அந்த சக்தி அழுத்தம் பெறும் பொழுது உடலுக்குள்ளாகவே தேங்கி நிலைத்து நிற்கும். மூன்று நாள் நான்கு நாள்னு மௌனம் இருக்கும் பொழுது சிலருக்கு பெரிய பெரிய மாற்றம் வருவத நாம உணர்ந்து இருப்போம். எல்லாமே பாத்தீங்கன்னா அது ஒரு ஆழ்ந்த நிலை, அறிதுயில் ஆழ்நிலை அப்படின்னு கூட சொல்லலாம். தியானம் வேண்டும். தியானத்துல இருந்து இன்னும் சுத்தமான இறைநிலைக்கு வரணும்னு சொன்னா சக்தி கலதவம், இந்த சிவகல தவத்துலதான் வர முடியும்னு அருத்தந்தை சொல்றாங்க. அதனாலதான் நம்ம மௌனம் ஒரு நாள் மௌனம்னா கூட கண்டிப்பாக இந்த துரியாதீத தவத்தை அருத்தந்தை அதுல வச்சிருப்பாங்க. அதாவது முன் செயல் நம்ம வந்து பேசிக்கொண்டிருக்கும் போது மௌனத்துல அந்த பேரமைதி நிலைக்கு வந்தா இறைநிலையை உணர்ந்து அதனோடு நம்ம தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த நிலையை உணர்ந்த மகான்கள் அவங்களுடைய ஆற்றலோட
நாம இணைந்து கொள்ள முடியும்னு பார்த்தோம். அப்ப அவங்க எண்ணம் நம்ம எண்ணமா வரும். இதையெல்லாம் அனுபவித்து பார்க்கணும் இல்லையா? அதற்கெல்லாம் ஏற்ற காலம் மௌன காலம்னு சொல்லலாம். எவ்வளவு காலம் மௌனம் செய்யலாம் அப்படின்னா, நம்ம ஒரு நாள், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நாள் இரண்டு நாள் இருக்கலாம். ஆனா இந்த மௌன காலத்தில் கிடைத்த பயன்களை எல்லாம் நல்லா நினைவில் பதிய வைத்துக் கொள்ளணும். வாழ்க்கையில் அவற்றை பயன்படுத்திக்கணும். போக ஒரு டூல் இருக்கு உங்ககிட்ட கொடுக்கறோம், அந்த டூலோட பெருமை எல்லாம் தெரியும். அந்த டூல் நம்ம கிட்ட இருக்கு, அதனுடைய இது என்ன தெரிஞ்சு என்ன பயன்? எந்த அளவுக்கு அதை நம்ம பயன்படுத்துறோமோ அந்த டூல்ல, அந்த அளவுக்கு தானே தன்மை. அப்ப அது போல இந்த மௌனம் இருக்கும் பொழுது தொடர்ந்து இரண்டு நாள் ஒரு மணி நேரம் கூட மௌனம் இருந்தா கூட, அந்த ஒரு மணி நேரம் கூட வெற்றி அளிப்பதாக இருக்கும். எங்கேயோ அங்கேயோ எங்கேயோ நம்ம மனது பழக்கத்தினால ஓட விடாம கூட இருக்க இயலும். இந்த மௌன காலத்துல பாத்தீங்கன்னா உலகம் எப்படி இருக்கணும், நாம எப்படி இருக்கணும், நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கணும், குழந்தைகள் எப்படி வரணும், எவ்வளவு நல்ல எதிர்காலம் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அந்தந்த எண்ணத்துக்கு தெளிவு உண்டாகும். எண்ணியதெல்லாம் எண்ணியபடியே ஆகும். எண்ணத்தில் ஒழுங்கும் உறுதியும் அமைந்திடல். பலத்த காற்றடிக்குது, சில நேரத்துல நம்ம கீழே தள்ளி விடக்கூடும். நாம என்ன பண்றோம், ஒரு மரத்தையோ தூணையோ கெட்டியா பிடிச்சுக்கிறோம், வீட்டுக்குள்ளாக உட்கார்ந்துக்கிறோம். காற்று நம்மை ஒண்ணுமே செய்யாது இல்லையா? அது போல கெட்டியான இறைநிலையோடு நாம ஒட்டி இருக்கும் போது எந்த எண்ணமும் நம்மை தூக்கி போகாது. அந்த மாதிரி இறைநிலையே நமக்கு உறுதுணையாக இருக்கும். மௌனத்தில் இறைவனோடு தரிசனத்தில் லயிப்போம் என்று கூறி நல்ல ஒரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அனைவருக்கும் எதுகாரும் பொறுமையாக இருந்து இவ்வளவு நேரம் செவிமடுத்த அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த பிரகாஷ் ஐயா, திருவள்ளூர் மண்டலம் மற்றும் ஜம்புலிங்கம் ஐயா, காட்டுப்பாக்கம் காட்டுப்பாக்கம் தவமையம் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறோம். நாம் அனைவரும் அருப்பேராற்று கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். மௌனத்தில் இறைவனோடு தரிசனத்தில் இறை தரிசனத்தில் லயிப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டு செய்து கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம்.